பின்னாடி விஷுவல் வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் இவங்க மூணு பேரும் ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்ததே நினைக்கிறேன், இல்லை அப்படி இருக்கும் நினைக்கிறேன். செம ரொம்ப எனக்கு ஃபில் வித் லாட் ஆஃப் கிராட்டிடியூட் அண்ட் இவங்க எல்லாருக்குமே. அண்ட் அஃப்கோர்ஸ் இவங்களை சப்போர்ட் பண்ண அந்த இனிஷியல் ஸ்டேஜில் சப்போர்ட் பண்ண ஆடியன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த அட்டங்கத்துக்கு முன்னாடி வந்து எனக்காக என்னை கூட்டிகிட்டு போய் ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி ரொம்ப ஓன் பண்ணி என்னோடய ஒர்க்கெலாம் காமிச்சு எப்படியாவது எனக்கு ஒரு படம் வந்துடும் சொல்லி என் கூடியே தெரிஞ்சிட்டு இருந்தவர் தான் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்கள். நாங்கள் ஒரு டீமில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோம். அது ஆக்சுவலாக பேச்சு போட்டி தான், பேசுகிற டீம் தான் ஜெயிக்கும், அவர் டீம் ஜெயிக்கும் எப்பவுமே. செமையாக ஏமாத்தவங்க, இங்கே படிச்சு அங்கே படிச்சுன்னு சொல்லி. ஸோ ஒரு எங்கள் டீம் நாங்கள் போய் ஒரு மேட்ச் விளையாட போனோம் அந்த ஓஎம்சிஏ கிரவுண்டில். அப்போ வந்து நாங்கள் தோத்த மார்ஜின் வந்து அந்த அங்கே இருக்கிற ரெக்கார்டோடு அதிகம். அந்த ஃபஸ்ட்டு பேட்டிங்கோட இது வந்து தோத்த மார்ஜின் அதோட அதிகமாக இருந்தது. அவர் ஒரு பவுலர் கூட்டம் வந்தார், இப்போ ஐபிஎல் வந்து ஞாபகம் இருக்கா சிவா? ஸோ ஒரு சிஎஸ்கே உள்ள மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற பவுலர்னு 39 ரன் கொடுத்தாரு ஒரு ஓவரில். அவர் தான் கேப்டன், அவருக்கு 2வது ஓவர் கொடுத்தாரு சாண்டி கரெக்டாக இருக்கணும். அவர் அங்கேயே பிச் பண்ணப்பா, அவர் கிரீஸ்லேயே பிச் பண்ணார். ஸோ அந்த டைமில் நான் ரொம்ப டவுனாக அடிக்கடி நான் ஒரு பைபோலராக தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம வேறு ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாமோ, இல்லை நம்ம அப்படி பண்ணலாம்னா வாய்ப்பு இல்லை. ப்ளஸ் நம்மளும் வந்து ஃபஸ்ட்டு படம் நல்லா பண்ணணும் அந்த மூட்லலாம் சுற்றிட்டு இருந்த ஒரு டைமு. அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லுவார். அண்ட் வீட்டில் போய் எங்கள் அப்பா அம்மாலாம் லைட்டாக ஒரு மாதிரி இதாகிட்டாங்க, என்னடா அவன் என்ன அப்படியே போயிடுவானா அப்படின் சொன்னான். இல்லை இல்லைம்மா, அவன் நல்ல மனசுக்கு அவனை நடக்கும் இதுமாதிரிலாம் காமெடி பண்ணுவார் வீட்டில் வந்து. ரொம்ப ரொம்ப நன்றி சிவா, நீங்கள் பயங்கரமாக அந்த டைமில் எங்கள் யாருக்கும் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, அப்படியே சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இட்லி சாப்பிட்டு எல்லோரையும் கலாச்சிட்டு நாங்கள் நம்ம தான் பெஸ்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா படத்தையும் நல்லா இல்லை இது என்ன வேஸ்ட்டு அந்த மூடு அங்கேருந்து. அப்புறம் தமிழ் படம் ஆக்சுவலாக நான் ஸ்டார்டட் ஒர்க், தமிழ் படம் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு படமாக இருக்க வேண்டியது. அண்டு இது நல்லா இல்லை, இந்த மியூசிக் வந்து வேறு மாதிரி இருக்கணும்னு சொல்லி தே என்னை நீங்களே போயிடுங்க நாங்கள் அனுப்புறது அப்படின்னு சொல்லி நான் வந்து எஸ் நோ ப்ராப்ளம் அந்த மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிவா, நான் ஆக்சுவலாக இது பெருசாக வெளியே பேசினதில்லை. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் வந்து டார்லிங் ஏதோ சொன்னார், ஒன்று டார்லிங் மட்டும் தான் புரிஞ்சிச்சு. அப்புறம் கன்ஃபார்மாக இவெல்லாம் வரவே மாட்டான், வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் நம்ம கிட்டத்தட்ட ஒரு நான் ஒரு எக்ஸல் ஷீட் வச்சுருக்கேன் நம்ம பண்ணியிருக்க வேண்டிய படம், அதுவே ஒரு 60 படத்துக்கு மேலே இருந்தது பிஃபோர் அட்டகத்தி. கன்ஃபார்மாக அதில் டாப்பில் இருந்தது இந்த படம். அப்புறம் நான் 3 மாதத்துக்கு வரண்டாருங்க அப்படின்ட்டு போனார், கரெக்டாக 3 மாதத்துல வந்தார். அப்புறம் ரஞ்சித் வந்து எனக்கு மியூசிக் பிடிக்கல ஆரம்பித்தார். பட் அது ஒரு மூவியாக மாறி அதுக்கும் நான் பயங்கரேன், நான் ஒரு டிஜே, நான் வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான எலக்ட்ரானிக் மியூசிக் ப்ரொடியூசர் அந்த மாதிரி இருந்தேன். அப்படியே வந்து எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு ஃபுல்லாக அக்குஸ்டிக்காக வேணும், இந்த லைஃப்லாம் போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு. நான் கரண்ட்டு பில் கட்ட முடியாது, வீட்டுக்குள்ளேயே இருந்தேன். என்னை வந்து ரஞ்சித் போய் எல்லோரும் மீட் பண்ண வச்சு ஃபோக் மியூசிக்னா என்னென்னு போய் பாருமா இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு. அங்கேருந்து லிட்ரலி என்னை வந்து ஒரு தே மேட் மீன் சொல்லுவேன், என்னுடைய ஆர்ட் வந்து தே ஹேட் அ பிக் ரோல். ஸோ அது அட்டகத்தி வந்து அந்த ஸ்டுடியோ க்ரீன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற எனக்கு நான் நேற்று ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தேன் ரஞ்சித் அம்மா மெசேஜில், நம்ம என்னெல்லாம் பேசிக்கணும் கேவலமாக இருந்துச்சு, ஃபுல்லாக மொக்கையாக எப்படியாவது நம்ம நல்லா வந்துடுவோம் அப்படின்னு செம மொக்கையாக பேசி வச்சுருக்கோம் ஃபேஸ்புக் மெசேஞ்சரில். அதில் வந்து ஸ்டுடியோ க்ரீன் அப்படி வந்துருக்காங்க, ஸ்டுடியோ க்ரீன் இஸ் அ கிரேட் கம்பெனி தே ஹேவ் டன் லாட், அப்படி தான் நான் அவருக்கு அடிச்சிருக்கேன். அப்படியா வா அப்படின்னா அந்த அன்றைக்கி ஞானவர் சார் வந்து அதை பார்த்து அவங்க அதை வைபாயி அவர் ஊரில் வந்து நான் வந்து இருக்கேன் என் பொண்ணு என் கண்ணித்து அந்த மூடு போயிட்டார் சார். காலி இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. ஆமாம், 18 லேக்ஸ் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போதும் எனக்கு. அந்த நான் எப்படியாவது நம்ம பண்ணலாம் ரஞ்சித்துலாம் நாங்கள் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்த டைம். அப்போ ஞானவர் சார் வந்து லிட்டர்லி இது ஸ்டார்டட் அ மூமெண்ட். இந்த கிணத்துல அவர் நிறைய பேச விரும்புகிறாரு, பட் ஓகே ஜாலியாக அது அப்படி தான் நடந்தது. பட் அது இது எல்லாமே வந்து ஒரு ஐகானிக் மூமெண்ட்ஸாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு 3 படம் ஒரு எனக்கு ஒரு செல்ஃபிஷ் ரீசன்ஸ், ஒரு கம்போசராக வந்து இந்த 3 டைரக்டர்ஸ் கூட என்னுடைய ஃபஸ்ட்டு
மூணு படங்கள் இருந்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் எப்பயுமே ரொம்ப பெருமையாக அதை ஒட்டி பயணம், அதனால தான் இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கேன். இந்த ஆடியோ லன்ச்சில் நான் பேசினதுலாம் மொத்தமாக எடுத்தால் இதோட கம்மியாக இருக்கும். ஸோ ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் வந்தப்பையும் சரி, அப்புறம் நலன், நலன்லாம் எப்படின்னா அவரும் அவரோட ஃப்ரெண்டும் வருவாங்க. வந்து நான் தூங்கும்போது கல் விட்டுல அடிப்பாங்க, அந்த பால்கனியில் வந்து செங்கல் செங்கல் அடிச்சு என்னங்க அந்த மாதிரி சொல்லி, ரொம்ப வேற வேற டோட்டலி வேற கேரக்டர்ஸ் மூணு பேரும். ஸோ அந்த மூணு பேரோட ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு லான்ச் ஈவெண்ட்னா சிவிகுமார் அவரை பற்றி பெருமையாக பேசுவோம். அவர் ஐயா இல்லை வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இருப்பார். அதுக்கப்புறம் நைட் பார்த்தி நடக்கும். இது இது ஒரு டெம்ப்ளேட் ஆயிடுச்சு, நான் திமிர் ஆகிட்டேன் அதில். அப்புறம் தான் வந்து மொக்கையான படங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தேன் நான். அப்புறம் என்ன நீ அதே பண்ணுற, நீ முதல்ல பாடுறதை நிறுத்தி அந்த மூடு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஐயோ கரெக்டாக பண்ணும் போல இருக்கு அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தது. அண்டு சூதுகவம் வந்து அதான் நான் கார்த்திக் சார் நான் சொல்ல நினச்சேன். ஆக்சுவலாக எப்போ பார்க்க ஆரம்பித்தாலும் ஃபுல்லாக பார்த்து முடிப்போம். சில படம் அது ஒரு வைப் கிரியேட் ஆகும். எனக்கு சூதுகவம் அண்டு கடைசி விவசாயி அப்படி தான், எங்கேயாவது பார்க்க ஆரம்பிப்போம் அப்படியே பேனும் உள்ளே போய் செக்ட் இன் டு த ஃபிலிம். அது ஒரு அமேசிங் ஃபிலிம். நல்ல நான் வந்து எப்படின்னா அடுத்த படத்துக்கு நான் சொல்லியிருக்கேன், இன்னும் நெக்ஸ்ட் இந்த படம் முடிஞ்சு 7 மந்த்ஸில் ஆடியோ லான்ச், நான் பாட்டு ரிலீஸ் பண்ணிடுவேன், நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதிக்கோங்க ஏதோ பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஒரு லாக் பண்ணியிருக்கேன். நல்லா ஐ வாண்ட் ஆல் ஆஃப் தெம் டு மேக் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். அண்ட் ரஞ்சித் இனிமேல் நான் எடிட் சொல்லிட்டு நான் தான் பண்ணுவேன் மியூசிக்கு, நான் வேறு யாருமே விடமாட்டேன். இது வந்து ஒரு கட்டளை. ஸோ ஐ எம் வெரி வெரி கிளாட் டு பி ஒர்க்கிங் வித் தீஸ் லெஜண்ட்ஸ். அண்ட் இந்த சூதுகவம் 2 டீம் லைவாக பர்ஃபார்ம் பண்ணாங்க, அது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. ஆடியோ லான்ச்னா ஆக்டிங் தான், அந்த சாங்கை பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ண மாதிரி ஒரு ஆக்டிங் போடுவோம். அது இல்லாமல் அவங்க இந்த ஸ்டேஜில் வந்து வைல்டாக அதை லைவாக பர்ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே ஒரு சில வேணா. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எட்வின் கங்க்ராட்ஸ் மேன், சி எ லாட் ஆஃப் பொட்டென்ஷியல், பயங்கரமாக பண்ணுங்க. அண்ட் இன்னும் ரெண்டு படம் பண்ணுங்க ஒருவரெல்லாம் ப்ளீஸ். இதே மாதிரி இன்னொரு 2-3 டைரக்டர்ஸ் ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சூதுகோம் 2 டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த ஐ ஹோப் அந்த பயங்கர வைபாக இருக்கு. நான் ரொம்ப பயஸ்டு தான் கண்டிப்பாக, ஏன்னா எல்லாருமே ரொம்ப பிடிச்சவங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச், எடிட் பண்ணிக்கோங்க, இது நல்லா இருக்கும். தேங்க்யூ. பிளாஸ்ட் பிளாஸ்ட்னே. தேங்க்யூ. சிவி குமார் சார்.